அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். பெண்ணுரிமை சில சிந்தனைகள் என்கிற தலைப்பிலே நான் பேசி வருகிற அந்த உரைகளினுடைய மூன்றாவது பகுதி இது. இந்த மூன்றாவது பகுதியில் நான் எதை பற்றி பேசலான் இருக்கேன்னா, பொதுவாக வந்துட்டு பெண்கள் குறித்து ஆண்களுக்கு இருக்கிற அந்த விதமான ஒரு வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, அதனுடைய விளைவாக அவர்கள் வந்து பல நேரங்கள் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கள், அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்குறோம். அது பழைய இலக்கியங்கள்லேருந்து, புராணங்கள்லேருந்து அவர்களை பற்றி எதிர்மறையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள். இப்போ புத்தரே கூட வந்துட்டு இந்த மார்க்கத்தை வந்து நான் வந்து பெண்களுக்கு நான் போதிக்க மாட்டேன் என்று அவர் சொன்னதாக வரலாறு இருக்கிறது. அவர்கிட்ட மறுபடியும் அந்த சீடர்களாக வந்து பெண்களை நான் சேர்த்துக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன்ன்ற மாதிரி. அப்போ அவர்கிட்ட பல தடவை வந்து வற்புறுத்தி கேட்குறப்போ ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு கோபம் வந்து, நான் திருப்ப திருப்ப சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த மார்க்கம் வந்து ஒரு 1000 ஆண்டுகள் இதுக்கு கடந்து நிலை பெற்று இருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் இப்படி பண்ணுறதுனால இது 500 வருஷம்தான் இருக்கும், எப்படியோ நான் நீங்கள் சொல்கிறத செஞ்சுட்டு போங்க என்று சலிப்பாக அவர் சொன்னார் என்று இருக்கிறது. அவர் தமிழறிவி மணியன் அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இந்த கருத்தை. இவர் ஐயா சுகி சிவம் அவர்களும் சொல்கிறார், எல்லா மதங்களும் வந்து பெண்ணை வந்து ஒரு விரோதமாக பார்க்குது, அதாவது அவங்கள ஆணை விட மட்டமாக நினைக்கிறதுங்கிறது ஒரு சிந்தனை, அது வேற, அது ஆணாதிக்க சிந்தனை மட்டும் இல்லை, அவங்கள வந்து கெட்டவர்கள் என்று அவர்கள் சித்தரிக்கிறார்கள் என்பது தானே. அவர் அந்த புத்தரே அவர் சொன்னாராம், இவர் பாவத்தின் பலன்கள், என்ன பாவம், இவரை பெற்றதும் ஒரு பெண் தானே, இவர் வந்து அந்த நட்ட நடு நிசையில் வந்து யசோதரையை வந்து தவிக்க விட்டுட்டு வந்தாரே, அந்த திருமணங்கிற பந்தத்திலிருந்து முதல்ல சித்தார்த்தன் வந்து புத்தனான அந்த இடைப்பட்ட கதையிலேயே அவரை பற்றிய கேள்வி இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இவங்க இப்படி இது நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இந்த பாராளுமன்றங்களுடைய அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அப்போ அந்த சரத் யாதவ்ங்கிற ஒருத்தர் அவர் அந்த பீகாரை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு எம்பி, அவர் அந்த சட்ட மசோதாவோட அந்த பேப்பரெல்லாம் பிடிங்கி அந்த நடுவில் கிழிச்சு எரிஞ்சார். ஏன் அப்படி என்ன வெறுப்பு? எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் குறிப்பிட்டார், ஆண்கள் வந்து இந்த மாதிரி பொறாமையை அடையக்கூடாது, பெண் விடுதலை அடைகிறாள் என்று சொன்னால் உன் தாய் விடுதலை அடைகிறாள், உன்னுடைய மகள் விடுதலை அடைகிறாள், உன்னுடைய மனைவி விடுதலை அடைகிறாள், உன்னுடைய தங்கை, உன்னுடைய அக்கா, இவங்கெல்லாம் விடுதலை அடைகிறாங்க, அப்படி தான் அதை பார்க்கணும் என்றெல்லாம் இவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற அளவிற்கு இவர்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது இல்லையா, அதை நம்ம எண்ணி பார்க்குறோம். இங்கே நம்ம இங்கே தமிழ்நாட்டில் மாதர் சங்கம்னு இருக்கிற மாதிரி அந்த வடநாட்டில் வந்து ஒரு அமைப்பு, அங்கே என்ன ஹிந்தியில் என்ன வார்த்தை இருக்குமோ எனக்கு அது தெரியல, ஆனால் இங்கே தமிழில் நம்ம அந்த காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லுகிறோமோ, வெறுப்பினுடைய உச்சக்கட்டம், அந்த வார்த்தையை, அந்த காழ்ப்புணர்ச்சி என்கிற வார்த்தையும் சாபக்கேடு, இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஈடிணையான ஹிந்தி வார்த்தை என்னன்னு நினச்சி பாருங்கள், அதை வந்து தன்னுடைய உரையிலே அவர் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்குது, அதாவது வந்து அங்கே இருக்கிற ஒரு மகளிர் அமைப்பு அந்த மகளிர் உலக மகளிர் தினத்தை ஒட்டி மார்ச் 8ஆம் தேதி வந்து பேசுவதற்காக ஒவ்வொரு விஐபிங்களை கூப்பிடுறப்ப, அப்போ வந்து அவர் பிரதமராக இருந்தாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தாரான்னு தெரில, ஐயா அவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே மனதுக்குள்ளே இருந்த அந்த ஆதங்கம், சிறு வயது முதலே அவர் பார்த்துருக்கிறாரு, ஏன் பெண்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பார்வையை, வெறுப்பான ஒரு பார்வையை இந்த சமுதாயம், இந்த சமுதாயம் யார், ஆணாதிக்க சமுதாயம் தான், அதை தன்னுடைய அந்த உள்ள குமரலையெல்லாம் தன்னுடைய அந்த உரையிலே அவர் கொட்டி தீர்க்கிறார். அவர் சொல்கிறாரு, நானும் வந்து ஒரு 19 வயதுலேருந்து இந்த அரசியல் இயக்கத்திலேருந்து வந்துடுறேன், இன்றைக்கி எனக்கு வயசாகிடுச்சு, இன்னைய வரைக்கும் பார்க்குறேன் இந்த ஒட்டுமொத்தமான சமுதாயத்தில் பெண்கள் என்று சொன்னாலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த ஆண்களுக்கு இருக்கு, இது வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சாபக்கேடு, இது நீங்கணும் என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையை வந்து அப்படியெல்லாம் சொல்லி முடிக்கிறார். நான் இதை நான் இந்த இடத்துல எதுக்கு சுட்டி காட்டுறேன், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை இப்படிப்பட்ட ஒரு பெருமக்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பெண்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று நான் நினச்சி பார்க்கணும். 1998வது வருஷம் இந்த சரிஹாசான் ஒரு பெண்ணை வந்து ஈடிசிங் பண்ணி கொண்டுட்டாங்க. அந்த நிகழ்வை ஒட்டி எல்லார் அரசியல் தலைவர்களும், அந்த ஆண்களாக இருக்கிற அரசியல் தலைவர்களும் கருத்து சொன்னார்கள். இவர் கூட சொன்னார், இளகணேசன் கூட, இந்த மாதிரி இந்த டாஸ்மாக் கடைங்கள்லாம் இந்த நிறைய இருக்கக்கூடாது, அந்த கோயில் பக்கத்தில்
கல்லூரி, பெண்கள் கல்லூரி பக்கத்தான் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு இந்த மாதிரியான பாலியல் சீனர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அவன் வந்து ஒரு தண்ணியை போட்டுறான், தண்ணிலை மறந்து விடுகிறான். கவிஞர் வாலி கூட எழுதினார் இல்லையா, தைரியமாக சொல் நீ மனிதன் தானா, நீ தான் இல்லை நீ தான் ஒரு மிருகம், இந்த மதுவில் விழும் நேரம்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் சொன்னார். அது நல்ல பாராட்டத்தக்க ஒரு வரவேற்கத்தக்க கருத்து தான். எல்லா ஆண் தலைவர்களும் எதோ நீங்கள் சொல்வீங்க இல்லையா, ஆனால் அந்த அம்மையார் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னாங்க, இது மாதிரி இந்த ஈவ்டீசிங் தடுப்பு சட்டம்லாம் இன்றைக்கி நிறைவேறியிருக்கு, அது வரவேற்கத்தக்கது, காவல்துறையினருக்கு அந்த சகோதரர் சகோதரிகளுக்கு எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து நீங்கள் குற்றவாளியை பிடிக்கிற பொழுது ஒன்று அறியாத அப்பாவியாக இருப்பான். ஒரு நாலஞ்சு பையனுங்க வந்து ஒரு பொண்ணை வம்புத்துக்கிட்டு இருப்பான், இவன் வேற எங்கேயோ வந்திருப்பான், இவன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாதவனாக இருப்பான். அவன் இதான் தற்செயலாக வந்தப்போ அவன் அந்த ஒரு அப்பாவி வந்து மாட்டிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக நீங்கள் ஒரு நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதை உறுதிப்படுத்தி அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அப்பாவியான ஒரு ஆண், தவறு செய்யா தவறு இழைக்காத ஒரு ஆண், ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி யூடிசியும் செய்யாத ஒரு ஆண், செஞ்சவங்க நாலு பேர் இருக்கும்போது அவங்களோட சேர்த்து ஒரு அப்பாவி வந்து தண்டிக்கப்படக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்தவர் யார், அந்த அம்மையார். இதை நம்ம நினச்சி பார்க்கணும். எதுக்காக நான் இதை சொன்னேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அப்போ அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க, இருந்தாலும் அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாலும், அப்படி முதலமைச்சருங்கிற நிலைமையில் ஒரு பெண்மணி இருந்தாலும், சாதாரணமாக ஒரு கோவிலுடைய வாசலில் பூ கட்டுகிற நிலையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தாலும், இந்த சமுதாயத்தில் கடைக்கோடி நிலையில் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும், எந்த ஒரு பெண்ணுமே ஆண்களை வெறுக்கலை, அந்த வெறுப்பை உமிழலை. அதை நான் நினச்சி பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு பேட்டியில் நான் ஒரு பார்த்தேன், இந்த எதிர்நீச்சல் சீரியலில் அந்த ரெண்டாவது மருமகளாக நடிக்கிறவங்க, அந்த முதல் மருமக அந்த கணிகா அந்த ஈஸ்வரிங்கிற கேரக்டரில் நடிக்கிறவங்க, ரெண்டாவது இந்த கதிர்னு ஒருத்தர் குடிகாரர் இருப்பார், அவர்கிட்ட ரொம்ப அடி வாங்கி கொடுமைப்படுற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த ஹரிப்ரியாங்கிறவங்க, அவங்ககிட்ட அந்த பற்றி பேட்டி காணும்பொழுது அந்த நெறியாளர் சொல்கிறாரு, ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள்ங்கிறது தான் மேடம் என்னுடைய கருத்துன்னு. அந்த அடுத்து அவங்க சொல்கிறாங்க, அந்த சகோதரி, நீங்கள் சொன்ன இந்த கருத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், பெண்களை பற்றி உயர்வாக சொன்னதுக்கு. இருந்தாலும் கூட ஆண்கள் வந்து அப்புறம் மனசு சங்கடப்படுவாங்க, தன காலகட்டம் வந்து பெண் விடுதலை, பெண்களை இப்படி மட்டம் தட்டியிருக்காங்கங்கிறதுக்காக போராடினாங்க, இப்போ ஏதோ ஒரு சில மாற்றங்கள் இருக்குது, மறுபடியும் ஆண்களை போய் இது பண்ணுவோம், எப்படிப்பட்ட ஒரு உயர் பண்பு பாருங்கள். அந்த தாய்மையை, அந்த தனிப்பெரும் கருணையை தான் நான் எல்லா பெண்கள்கிட்டையும் பார்க்குறேன். அந்த வகையில் அவர்களை நான் பாராட்டுகிறேன். பாராட்டுவது மட்டுமல்ல, இந்த நிலையில் நான் சொல்ல வருவது என்ன, பெண்களை பற்றிய பல்வேறுபட்ட எதிர்மறையான கருத்துக்களை எத்தனையோ காலமாக ஆண்கள் கூறி வருகிறார்கள். அந்த சோராமசாமி கூட வந்துட்டு ஆணாதிக்கனிடம் இருக்கிற நல்ல பழக்கங்களில் ஒன்றுன்னு சொன்னார் இல்லையா. நான் இப்போ இந்த சரத் யாதவ் சொன்னேன், சோராமசாமியை சொன்னேன், பட்டிமன்ற மேடையில் நேரடியாக தன்னுடைய மனைவி அறிவு கட்டம் உண்டோன்னு சொன்னவர் தான் அந்த கவிஞர் மோகன சுந்தரம். இவர் ஏதோ சிரிப்பாக பேசுகிறேன்ட்டு மற்றவங்களை இது பண்ணுறாரு. சிரிப்புங்கிறது மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதா இருக்கணும், சிந்திக்க வைக்கிறதா இருக்கணும். சிரிப்பு என்றாலே அது இதயத்தை எரிக்கிற நெருப்பாக ஆகிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் ஒரு பட்டிமன்றத்தில் அவர் பேசுகிற ஒரு 1000 பேர் கூடியிருக்கிற சபையில் தன்னுடைய மனைவியை வந்து அறிவுகட்டம் பண்ணுவாங்கிறாரு. இது எப்படிப்பட்ட ஆணாதிக்க கொடுமை. அந்த காலகட்டம் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி அதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுடுறாங்க. இப்போ நான் நேரடியாக அதை பார்க்கல, யூடியூப்பில் தான் பார்த்தேன். உலகமெங்கிலும் இருக்கிறவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. அப்போ ஒரு பெண்ணுடைய தன்மானங்கிறத மட்டும் காலில் போட்டு மிதிக்கிற இந்த ஆண் வர்க்கத்தை பற்றி நம்ம என்ன சொல்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் செய்தாலும் கூட எந்த பெண்ணும் ஆணுடைய தன்மானத்தை வந்து தன் கால்களில் போட்டு மிதிக்கவில்லை என்பதையெல்லாம் இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுவது எதற்காக என்றால், நீங்கள் திருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும் என்பதை இந்த அளவிலே சொல்லி இந்த பகுதியை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நெஞ்சங்கள்.